அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து லோயர் முடிஞ்சிருக்கும், சரிங்களா. ஸோ நாளைக்கு வந்து 4 பேட்ச் நடக்கும், இன்றைக்கி 5 பேட்ச் முடிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல்லேருந்து நிச்சயமாக வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டுருப்பீங்க. எப்படி இருக்குது, எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஊரில் உங்கள் சென்டரில் வந்து 10 நிமிஷம் கொடுத்தாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்தாங்களா, இல்லை ஸ்ட்ரிக்டாக நடந்துச்சா இல்லையா, ஏதாச்சும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேவை மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். என்ன கமெண்ட்ங்க அப்படின்னா, எந்த ஊர் இன்ஸ்டியூட்டு இந்த மாதிரி பண்ணாங்க, அதை ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, இல்லை பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல, கரெக்டாக 10 நிமிஷம் தான் 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் சொல்லுங்கள், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கொடுத்தாங்க, இல்லை ரொம்ப வந்து இதுவாக பிஹேவ் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்காங்க, பக்காவாக பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க மேலே வந்து நல்லது சொன்னாலும் சொல்லலாம், இல்லை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி உண்மையாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு போகிறவங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், இதை பார்க்குறவங்களுக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் கிடைக்கும், அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு புண்ணியமான விஷயம்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். ஸோ மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுன்றது ஒரு புண்ணியமான விஷயம் தான். ஸோ நீங்களும் வந்து கைட் பண்ணுங்கள், சரிங்களா. அன்அகாடமி இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி, எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க, மறக்காமல் ரெஃபரல் கோட் காமராஜர் KAMARAJR இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள், கீழே லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இவங்க வந்து பேட்ச் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பேட்ச் 5/13 செப்டம்பர் மாதம் கோன்னு சொல்லிட்டு குரூப் 2 படிக்கிறவங்களாக தமிழ் மீடியம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லிங்க்கு கீழே இருக்குது, 10% டிஸ்கவுண்ட் நீங்கள் மறக்காமல் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஆள் வச்சுருக்காங்க, மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க, டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறாங்க, லைவ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, சரிங்களா. வாகைன்னு சொல்லிட்டு குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு 13 செப்டம்பரில் 5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லிங்க்கு கீழே இருக்குது, மறக்காமல் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ அடுத்த குரூப் 1 ப்ரிலிமினரி வச்சுருக்கோம், இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சொல்லிட்டிங்க அப்படின்னா, கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2A ப்ரிலிமினரி பேட்ச் 15/15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. பக்காவாக சூப்பராக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே விதைன்னு சொல்லிட்டு காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் குரூப் 1 ப்ரிலிமினரியும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது, கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க, 15/15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. இதில் வந்து ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எப்படி வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுன்னு கொடுப்பாங்க. அதேமாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபீஸை கணக்கு பண்ணிக்கிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கோட்டை விட்டுறாதிங்க, ஒரு கால் ஃபேர் தள்ளி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். ஃபீஸ் வந்து ஜஸ்ட் உங்களுடைய 1 டே 2 டே 3 டே 5 டே சேலரியாக தான் இருக்கும், சரிங்களா. ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 12 மந்த்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா 6300 ரூபா, 3 மாதம் ஃப்ரீ, 24 மந்த்ஸ் ஜாயின் பண்ணி அப்படின்னா 4 மாதம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோட மறக்காமல் காமராஜர்னு போடுங்க, சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் நிறைய கொடுக்குறாங்க, வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா.